ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, புதிய வருடத்தில் நாம் தீர்மானம் எடுப்பது எப்படி, எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து இதை நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை இது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற நான் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னு சொன்னால், வருட வருடம் அதாவது நம்ம எப்போ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம், இந்த ரெசல்யூஷன் அப்படின்ற வார்த்தையே நம்ம வந்து இந்த நியூ இயர் வரும்போது தான், அதுவும் குறிப்பா அந்த ஜனவரி 1st வரும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த தீர்மானங்கள் எடுப்போம். இந்த வருடத்துல நான் இதெல்லாம் செய்ய போறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு நாமினல் கிறிஸ்டியன் ஃபேமிலியில கிறிஸ்தவ முறைமைப்படி நான் வளர்க்கப்பட்டேன். அதனால சின்ன வயசுல இருந்தே சண்டே ஸ்கூல்ல, அப்புறம் யூத் மீட்டிங், அதுக்கப்புறம் சர்ச்சு, இது எல்லாமே வந்து எனக்கு அதாவது ரேரான விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் நான் சர்வசாதாரணமா என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக நான் பார்த்தது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம் என்ன சொன்னா, இந்த புதிய வருடம் நியூ இயர் வரும்போது ஒவ்வொரு வருடமும் நான் வந்து வாலிப நாட்கள்ல நான் வந்து தீர்மானம் எடுப்பேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தீர்மானங்கள், அந்த தீர்மானங்கள் எப்படி எடுப்போம்னு சொன்னா, இப்போ நியூ இயர் அந்த சர்ச்சுக்கு நம்ம எப்போ போவோம், நியூ இயர் சர்வீஸ்க்கு 31st டிசம்பர் ராத்திரி ஒரு 10:30 சர்வீஸ் ஆரம்பிக்கும். அதனால எல்லாம் நம்ம போயிடுவோம், நானும் அதே மாதிரி போவேன். அப்புறம் சர்வீஸ் ஆரம்பிக்கும், பாட்டு பாடுவாங்க, பைபிள் போர்ஷன் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பழைய வருட செய்தின்னு ஒன்று இருக்கும், பாஸ்டர் வந்து இல்லை ஒரு ஊழியக்காரர் பழைய வருடத்தின் செய்தியை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:30 அப்படியே 11:35 வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரை வந்து நம்ம துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பழைய வருடத்திற்காக இந்த வருடத்துல ஜனவரி 1st இந்த டிசம்பர் 31st வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே பிரேயர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த 12:00 நடு ராத்திரி 12:00 வரும்போது கரெக்டா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் ஆஃப் பண்ணி எல்லாம் சத்தம் போட்டு துதிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, பழைய வருடத்துக்காக நன்றி செலுத்துங்க, புதிய வருடத்துல ஆண்டவர் நம்ம செய்ய போற காரியங்களுக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தமா இருக்கும். அந்த நேரத்துலதான் அந்த நேரத்துல அந்த 12:00 தாண்டும் போது சில எங்க சர்ச்சில் வந்து பெல் அடிப்பாங்க, நைட்டு 12:00 பெல் அடிப்பாங்க, வெளியில இந்த வாலிப பசங்க எல்லாம் வெடி போடுவாங்க. கரெக்டா அந்த 12:00 கிராஸ் ஆகும்போது ஒரே வெடி சத்தமா இருக்கும். அந்த நேரத்துலதான் அந்த புதிய வருடத்துக்குள்ள என்டர் ஆகும்போது தான் நான் தீர்மானம் எடுப்பேன். என்ன தீர்மானம் எடுப்பேன், ஆண்டவரே இந்த பழைய வருஷத்துல நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், சரியா பைபிள் வாசிக்கல, சரியா ஜோம் பண்ணல, சில நாள் சர்ச்சு கூட போகாம இருந்திருக்கிறேன், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இந்த புது வருடத்துல நான் கரெக்டா டெய்லி நான் ஜோம் பண்ணுவேன், டெய்லி நான் பைபிள் வாசித்துருவேன், வார வாரம் நான் கரெக்டா நான் சர்ச்சுக்கு போயிடுவேன், இப்படி நிறைய காரியங்களை நான் தீர்மானம் எடுப்பேன். எப்ப தீர்மானம் எடுப்பேன், ஜனவரி 1st பிரவேசிக்கும் போது, அந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நான் தீர்மானம் எடுப்பேன். அதுக்கப்புறமா அந்த 12:00 என்ன ஆகும்னா, அந்த லைட் எல்லாம் டக்குன்னு ஆன் ஆகும். 12:00 தாண்டினோடனே ஒரு 1-2 கழிச்சு லைட் எல்லாம் டக்குன்னு ஆன் ஆகும். அப்படியே ஒரே பிரகாசமா இருக்கும், எல்லாரும் முகத்திலயும் பிரகாசம் தெரியும். அப்ப ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லிக்குவாங்க, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், புது வருஷத்துக்குள்ள நம்ம வந்து பிரவேசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே டிராமேட்டிக்கா இருக்கும், ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கும். அப்போ இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம செய்கின்ற காரியங்கள். நானும் அப்படிதான் இருந்தேன், அப்படி தீர்மானம் எடுப்பேன். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடும், வீட்டுக்கு வந்த பிறகு முதல்ல ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் பைபிள் வாசிக்கணும், ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும், ஊழியத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே போகும் பாருங்க. எந்த ஒரு ஆண்டவரே நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் எந்த பாவமும் சின்ன பாவம் கூட நான் செய்யக்கூடாது, பொய் கூட நான் பேசக்கூடாது அப்படின்ற உறுதியா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் பாருங்க. அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி நான் எந்த பாவத்தை விட்டு நான் தீர்மானம் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணணும், அதே பாவத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிப்பேன், மறுபடியும் ஜபத்தை விட்டுருவேன், பைபிள் வாசிக்கிறத விட்டுருவேன், இப்படியே
அந்த ஒரு வாரம் தான், அந்த நியூ இயர் 1st எடுக்கிற தீர்மானம் அந்த ஒரு வாரம் வரைக்கும் தான் நிலைக்கும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எப்பவும் போல வாழ்றது மாதிரியே பாவத்திலேயே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இது உங்களுடைய அனுபவமா இருக்கலாம், என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேன். ஏன், காரணம் என்ன, ஏன் நாம் எடுக்கின்ற தீர்மானங்களிலே அந்த ரெசல்யூஷன்ஸை ஏன் நம்மளால செய்ய முடியல? சில பேர் வந்து என்ன தீர்மானப்படுறாங்க, ஒரு வருஷத்துல ஹோல் பைபிள் நான் வாசித்து முடிச்சிருவேன், இத்தனை அதிகாரங்கள் நான் வாசித்துப்பேன். எல்லாம் ஜனவரி 1st சரி, இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, டிசம்பர் 31st நீங்க யோசித்து பாருங்க, 2021 ஜனவரி 1st நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்க, அந்த தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்களா இந்த வருஷத்துல? அப்படி நம்ம மறந்துடுவோம். டிசம்பர் ஜனவரி 1st வரும்போது புதிய தீர்மானங்கள் தான் எடுப்போமே தவிர பழைய தீர்மானத்தை எவ்வளவு தூரம் நிறைவேற்றி இருக்கிறோன்றதை நம்ம மறந்தே போயிடுவோம். ஏன் நம்மளால நிறைவேற்ற முடியல, அதுதான் ப்ராப்ளம். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன் சொன்னா, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் வந்து பிசிக்கலா நம்முடைய சரீரத்துல நாம தீர்மானம் எடுக்கிறோம். அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், டிவி பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், இப்படிப்பட்டதான காரியம் வந்து நம்முடைய சரீரத்துல நம்ம முயற்சி செய்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்ற பைபிள் வசனம் சொல்லுது. அப்ப சரீர முயற்சியில தீர்மானம் எடுக்கிறதுனால தீர்மானம் நல்ல தீர்மானமாக இருக்கலாம், ஆனா எடுக்கிறத சரீரத்தில் எடுக்கிறதுனால அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற முடியாமல் போகிறது. சரி, அப்ப எப்படி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும்? வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நீதிமொழிகள் 3:5-6 ரெண்டு வசனங்கள். நீதிமொழிகள் 3:5-6, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் எடுத்தோன்னு நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூ இயர்ல நீங்க தீர்மானம் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இனிமே குடிக்க மாட்டேன், நான் என்ன இனிமே சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் இனிமே டிவி பார்க்க மாட்டேன், நான் இப்ப பொய் சொல்ல மாட்டேன், இப்படி என்னுடைய சுய புத்தியில என்னுடைய சுய அனுபவத்தை சார்ந்து சுய முயற்சியை சார்ந்து நான் தீர்மானம் எடுக்கும்போது அது என்னால செய்ய முடியாமல் போகிறது. அப்போ நான் எப்படி நான் தீர்மானம் எடுக்க வேண்டும், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம், முழு இருதயத்தோடும், பாதி இருதயத்தோடு இல்ல, முழு இருதயத்தோட கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன். சரி, நம்ம பிசிக்கலா தீர்மானம் எடுக்கிறத விட்டு ஸ்பிரிச்சுவலா தீர்மானம் எடுக்கிறது எப்படி? என்னால முடியாது, நான் தீர்மானம் எடுக்கிறேன் இனிமே நான் இந்த காரியத்தை, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா நான் இந்த சரீரத்துல நான் இருக்கிறதுனால என்னால அதை முடியாது, செய்ய முடியாது. அப்போ எனக்கு உதவி செய்கின்ற ஒரு சக்தி எனக்கு தேவை, ஒரு ஆவிக்குரிய சக்தி எனக்கு தேவை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. அதனால உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அடுத்தது பாருங்க, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அடுத்த பிரச்சனை வருது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில காரியங்கள்ல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிறாங்க, ஆண்டவர்ல நல்லா ஜெபிக்கிறாங்க, ஒரு சில காரியங்களுக்காது. ஆனால் ஒரு சில காரியங்கள்ல அவங்க விட்டுறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லப்படுது, உன் வழிகளில் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எந்த காரியத்தை செய்தாலும், அது சின்ன விஷயமா இருக்கலாம் பெரிய விஷயமா இருக்கலாம், என்ன காரியத்தை நான் செய்தாலும் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரை நான் செய்யறதுக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், ஆண்டவரே நீ என்ன சொல்றீங்க, ஆண்டவருடைய பதிலுக்காக எத்தனை பேர் நாம் காத்திருந்து பதிலை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம காரியங்களை செய்கிறோம். ஒருவேளை உங்க ஒரு புதிய ஒரு வேலைக்காக நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களை கூப்பிடுறாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, இல்ல ரெண்டு மூணு இடத்துல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, எந்த இடத்துக்கு போறது, ரெண்டு மூணு இடத்துல இருந்துமே உங்களை கூப்பிடுறாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, எந்த இடத்துக்கு நான் போறது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது, நான் என்ன செய்யறது, சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்திடம் கத்திரிடு நம்பிக்கையா இருந்து என் வழிகளில் எல்லாம். சரி, வேலைக்காக நான் ஜோம் பண்றேன், ஆண்டோட சித்தத்துக்காக ஜோம் பண்றேன், திருமணம் கல்யாணம் விஷயம் வருது, அதனால எப்படி ஆண்டோட சித்தத்தை நான் புரிந்து கொள்வது, நாம் ஜெபித்து வேத வசனத்தை நாம் பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு சரியான வழியை காண்பிப்பார். அப்ப ஒரு விஷயத்துல மாத்திரமல்ல, எல்லா விஷயத்திலும் நான் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது, அப்பொழுது எப்பொழுது சுயபுத்தில சாயல, கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையா இருந்து நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய பதிலுக்கு காத்திருந்து என்னுடைய காரியங்களை நான் செய்யும் பொழுது, எடுக்கிற தீர்மானங்களிலும் அப்படிதான்,
தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, ஆனா என்னால முடியாது. இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா என்னால முடியாது ஆண்டவரே. நீர் எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குது, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் அன் டு யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன் ஆல் யுவர் வேஸ் அக்னாலஜ் ஹிம் அண்ட் ஹீ ஷால் டைரக்ட் யுவர் பாத். அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாரு, எப்படி போகணும், எந்த வழியில போகணும், நான் உனக்கு பொதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு வழியை காண்பிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் பாத்துக்குவாரு, நான் எதுவும் செய்ய மாட்டேன், கர்த்தருடைய சித்தம் என்னவோ அது நடக்குங்க, நான் போட்டா அமைதியா இருப்பேன். இல்லைங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும், என்னுடைய வேலை வழி காண்பிப்பது, இந்த வழியில போ அப்படின்னு நான் உனக்கு காட்டுவேன், ஆனா அதை செய்ய வேண்டியது யாரு, நீதான், நான் தான் செய்யணும். கர்த்தர் எனக்கு வழியை காட்டும் போது நான் வந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதேன்னு சொல்லிட்டு எல்லாம் கர்த்தர் பாத்துவாரு, எல்லாம் கர்த்தர் பாத்துவாரு. இல்லங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், ஆனா நடக்க வேண்டியது யாரு, செய்ய வேண்டியது யாரு, நான் தான். இன்றைக்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஆண்டவர் மேல போட்டுட்டு எது நடந்தாலும் ஆண்டவர் தாங்க அப்படின்னு அவர் மேல போட்டு நம்ம சும்மா உட்காந்துருந்தா ஒண்ணு வேலை நடக்காது. அப்போ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து நான் கர்த்தரை சார்ந்து உன் வழிகளில் எல்லாம், அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன், உன் வழிகளில் எல்லாம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நியூ இயர் 1st ஜனவரி 1st மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல நான் புது வருஷத்துல நான் பிரவேசிக்க போறேன், இந்த புது வருஷத்துல 2022 ஒவ்வொரு நாளும் 365 நாளும் நான் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஒரு காரியத்துல மாத்திரம் அல்ல, ஒரு காரியத்துல மாத்திரம், இந்த விஷயத்துல மட்டுமல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் ஐ ஹாவ் டு மேக் ரெசல்யூஷன்ஸ், ஒவ்வொரு நாளும் நான் தீர்மானம் எடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் தீர்மானம் எடுக்கணும். எப்படி நான் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்க முடியும், ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கும் போது, நான் சொல்றது நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் நான் பைபிள வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பைபிள் வந்து ஏதோ கதை புக்கு கிடையாது, ஏதோ கதை புக்கு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், அவர் வாழ்ந்தார், ஆபிரகாம் வாழ்ந்தார், தாவீது வாழ்ந்தார், அப்ப நம்ம வந்து கதைகள் படிக்கிறோம், இதுல இருந்து நல்ல பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க, அப்படி கிடையாதுங்க. இது வந்து திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் புக், தீஸ் ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் லாஸ், ஆண்டவருடைய சட்டம் இது. இந்த சட்ட புஸ்தகத்துல என்ன போடப்பட்டிருக்குதோ அந்த சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணி நடக்கும் போது இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாசித்தா போதும் ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும், இதை வந்து வாசித்து மனப்பாடம் பண்ணா போதும் ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, இதை நான் ஒரு ரூலா எடுத்து இதை நான் ஃபாலோ பண்ணா இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குது. இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணா, குறிப்பிட்ட ரூல்ஸ், இந்த ரூல்ஸ நான் ஃபாலோ பண்ணா இதுக்கு அதுக்கு ஏற்ற எந்த அந்த ரூலுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். அப்ப எந்த விஷயத்துல எனக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த விஷயத்துக்கான ரூல்ஸ் நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து, இப்ப வந்து யோசித்து பாருங்க, ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அப்ப அந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்றது, அப்ப நான் பைபிளை வாசிக்கிறேன். பைபிள் வாசிக்கும் போது என்னுடைய குடும்பத்துல இப்ப நடைமுறையில இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஏற்ற வசனங்கள் நான் எடுக்கிறேன், அந்த சம்பவங்கள் நான் எடுக்கிறேன். அப்போ அந்த சம்பவங்கள் அந்த வசனங்களை எடுத்து நான் அதை என்னுடைய லைஃப்ல நான் அப்ளை பண்ணும் போது அந்த பைபிள்ல என்ன ரிசல்ட், ஒருவேளை ஒரு நபராக இருக்கலாம், அந்த நபருடைய வாழ்க்கையில ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துல பிரச்சனை, அந்த நபருடைய குடும்பத்துல பிரச்சனை வந்தது, அந்த குடும்பத்தை அவர் எப்படி சால்வ் பண்ணார்னு பைபிள்ல போட்டிருக்குது. அப்ப நான் அந்த ஒரு மெத்தடை எடுத்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தை நான் அதை அப்ளை பண்ணும் போது அந்த மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்ததோ அதே ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கும் என்பதில் அது அப்படிதான் நம்ம பைபிளை வாசிக்கணும். ஏதோ கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சார், என்னையும் ஆசீர்வதிப்பார், இல்லங்க அப்படி இல்ல, அவர் என்ன செஞ்சாருன்னு நான் பாக்கணும், கர்த்தர் எதுக்காக ஆசீர்வதிச்சாரு, அப்ப அதை நான் செய்யும் போது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுதான் இந்த பைபிளுடைய ஒரு மிகவும் ஒரு மகத்துவமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீங்க பைபிளை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் என்ன, ஒருவேளை நான் பைபிள் வாசிக்கும் போது இந்த நாள்ல நான் பைபிள் வாசி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நான் வாசிக்கிறேன், பைபிள் நான் வாசிக்கிறேன், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சத்துருக்களை சிநேகியுங்கள் அவ்வளவுதான் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுறது, அது கிடையாது.
அப்போ நான் என்ன சொன்னோம், நான் என்ன பாக்கிறேன், என்னுடைய சத்துருக்களை கத்த ஸ்நேகின்னு சொல்லியிருக்கிறாருன்னா நான் அதை என்னுடைய லைஃப்ல நான் அப்ளை பண்ணும் போது எனக்கு ஆசீர்வாதம் வந்து கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்ணோம், அப்ப நான் யோசித்து பாக்கணும், அப்ப என்னை வெறுக்கிறவங்க யாரு, நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரு, அப்ப நான் யோசித்து பாக்குறேன் அவங்களா, அப்ப கத்த சொல்றாரு அவங்கள நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன பண்ணும், ஆமா ஆண்டவர் அவங்க எனக்கு இப்படி நினைக்கிறாங்க, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, ஆனா நீ சொல்லியிருக்கிறீர் அவங்க நான் அன்பு செலுத்தணும், நான் அவங்களை அன்பு செலுத்துறேன் ஆண்டவரே. இதுதான் நம்ம அப்ளை பண்றது வாழ்க்கையில, நம்ம அப்ளை பண்றது ஃபேமிலி லைஃப்லயும் அப்படிதான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிதான், பெற்றோர் பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களுக்கான லாஸும் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இல்லாத சட்டம் எதுவுமே கிடையாது. எல்லா ரிலேஷன்ஷிப்கான லாஸா இருக்கட்டும், ஃபேமிலி லாஸா இருக்கட்டும், இல்ல ஃபினான்சியல் லாஸா இருக்கட்டும், இல்ல ஹெல்த்தோடைய லாஸா இருக்கட்டும், எல்லா சட்டங்களும் வேதத்துல போடப்படுது. எனக்கு என்ன தேவையோ அந்த சட்டத்தை எடுத்து நான் அதை ஃபாலோ பண்ணும் போது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்குது. சிம்பிள், அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, இப்போ காலையில நான் வேதம் பைபிள் நான் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாள் நான் பைபிள் வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாள் நான் பைபிளை வாசிக்கும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தீர்மானம் எடுத்துட்டு நியூ இயர் 1st தீர்மானம், ஜனவரி 1st தீர்மானத்தை தான் அசால்ட்டா விட்டுறாங்க. அதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, நீங்க எந்த விஷயத்துல தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்துல தான் உங்களுக்கு நிறைய சோதனை வரும். ஒருவேளை நீங்க குடிக்கிறவரா இருக்கலாம், இல்ல சிகரெட் பிடிக்கிறவரா இருக்கலாம், நீங்க வந்து தீர்மானம் எடுக்கிறீங்க இந்த புது வருஷத்துல இருந்து 2022 ஜனவரி 1st நான் இனிமே இந்த குடியை நான் நிறுத்திடுறேன், இனிமே வந்து நான் இந்த சிகரெட்டை நான் நிறுத்திடுறேன், இல்ல இந்த டிவி சீரியல் பாக்கறத நான் நிறுத்திடுறேன், சினிமா பாக்கறத நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த விஷயத்துலதான் அதிகமான சோதனை வரும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்துலதான் மறுபடியும் 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 உங்களுக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கும். ஏங்க ஏன் அப்படி வருது, ஏன்னு சொன்னா நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேனோ அதை இந்த ஆவிக்குரிய உலகம் பார்த்து கொண்டே இருக்குது. தேவனும் பார்க்கிறார், தேவதூதர்களும் பார்க்கிறாங்க, சாத்தானும் பார்க்கிறான், அசுத்தாவிகளும் பார்த்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த அசுத்தாவிகள் பிசாசும் அவனுடைய அசுத்தாவிகளும் தே ஆர் ஒர்க்கிங் 24 hours. இப்போ ஒருவேளை நான் வந்து ஊழியம் செய்யறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்க முடியும், என்னால எவ்வளவு நேரம் என்னால ஜோம் பண்ண முடியும், யோசித்து பாருங்க. 24 hours நான் உட்காந்து பைபிள் வாசிக்க முடியுமா, 24 hours நான் உட்காந்து ஜோம் பண்ண முடியுமா, முடியாது. எனக்கு கிடைக்கிற நேரத்துல நான் பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு ஒரு நேரத்தை கொடுத்து நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜோம் பண்றேன், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றேன், மெசேஜ் நான் ரெக்கார்ட் பண்றேன், எனக்கு கிடைக்கிற நேரத்துல நான் அதை செய்யறேன். மற்ற நேரங்கள்ல எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறான், அவங்கள நம்ம கவனிக்கணும், அவங்களுக்கு நான் தேவையான காரியங்களை செய்யணும். அப்ப 24 hours என்னால உட்காந்து இந்த காரியத்தை ஆனா நினைக்க முடியும், ஒரு பைபிள் போர்ஷன் நான் வாசித்தேன்னா அந்த மைண்ட்ல நான் வந்து மெடிடேட் பண்ண முடியும், மற்ற வேலைகள் செய்துட்டு இருக்கும் போது கூட மெடிடேட் பண்ண முடியும், யோசித்து பாருங்க. ஆனால் 24 hours 100% ஆண்டவரை குறிச்சே நினைச்சிட்டு இருந்தேன், நான் பைபிள் வாசித்துட்டே இருந்தேன், ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், நம்முடைய மைண்ட் வந்து சில பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, சில நேரங்களில் மைண்ட் டைவெர்ட் ஆயிடுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனா பிசாசும் அவனுடைய அசுத்தாவையும் தே ஆர் ஒர்க்கிங் 24 hours கான்சென்ட்ரேட்டிங் ஆன் யூ, உங்களை அவங்க டார்கெட் பண்ணி, அவங்களுடைய டார்கெட் என்ன, ஓஹோ அப்ப இந்த விஷயத்துல இவன் தீர்மானம் எடுத்திருக்கிறான், குடிக்க கூடாதுன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறான், அப்ப அவனுடைய வேலை என்ன, அவனை குடிக்க வைக்கணும், குடிக்க வைக்கணும், குடிக்க வைக்கணும்னு சொல்லி டெம்டேஷன்ஸ கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும். எது வரைக்கும் கொண்டு வருவாங்க, நீங்க அந்த பாவத்துல விழுற வரைக்கும், விழுந்தாலும் உங்களை விட்டுற மாட்டாங்க, மறுபடியும் 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 அந்த பாவத்தை செய்ய வச்சு செய்ய வச்சு செய்ய வச்சு. ஏன்னா நம்ம விசுவாசிகள் என்ன செய்யறோம், ஒரு பாவத்தை ஒரு விசுவாசி செய்யும் போது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், அந்த உணர்வடைந்து நம்ம ஆண்டவரோட சமூகத்துல வந்து அறிக்கை செய்யறோம், ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, ஆண்டவரே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான் நம்ம வேதவசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிப்பு சொல்லுது, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல வந்து நம்ம முழு இருதயத்தோட மன்னிப்பு கேட்கும்போது கத்தர் மன்னிக்கிறார். ஆனா பிசாசு என்ன பண்ணுவானா, அப்படி நீங்க உங்களுடைய மனது உருகி ஆண்டோட சமூகத்துல வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய கூடாதபடிக்கு மறுபடியும் மறுபடியும் யோசித்து பாருங்க. ஒரு தடவை விழுந்துட்டா அந்த உணர்வு வரும், ரெண்டாவது தடவை விழுந்துட்டா உணர்வு வரும், 10 தடவை 20 தடவை 100 தடவை இல்ல 1000 தடவை அதே பாவத்தை செய்யும் போது மனசுல எப்படி நம்ம அறிக்கை செய்யணும்ன்ற எண்ணம் வரும், அப்ப என்ன தோணுவோம், அடுத்ததா அறிக்கை செஞ்சாலும் நான் அதே பாவத்தை தான் நாளைக்கு செய்ய போறேன், இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அறிக்கை செஞ்சாலும் மறுபடியும் அதே பாவத்துல தான் விழ போறேன், அப்புறம் எதுக்கு அறிக்கை செய்யணும்,
வேணாம், அறிக்கை செய்யாம அப்படியே பாவத்திலே வாழ்ந்த இதுதான் சாத்தானுடைய டார்கெட். அவனுடைய நோக்கமே தான் இன்னைக்கு நான் பிசாசுடைய முகத்திரையை நான் கிழிக்கிறேன், காண்பிக்கிறேன். அவனுடைய எண்ணமே இதுதான், உங்களை ஆண்டவர்கிட்ட வந்து உங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு போகாததுக்கு காரணம் என்ன, ஒய்ஃபை கூட்டின்னு வந்து பைக்ல எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களையும் ஒய்ஃபும் சர்ச்சுக்கு விட்டுட்டு அவங்க பாட்டு போயிருவாங்க. ஏன் போக மாட்டேன்றாங்க சர்ச்சுக்குள்ள? குற்ற உணர்வு, அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் கொடுக்கறது யாரு? பிசாசு. நீ குடிக்கிற, அப்புறம் எப்படி நீ சர்ச்சுக்குள்ள போலாம்? நீ சிகரெட் பிடிக்கிற, அப்புறம் எப்படி நீ சர்ச்சுக்குள்ள போலாம்? அது அந்த அந்த மைண்ட் செட்டை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த பாவத்தை விட்டுடுவாங்க, ஒரு பயபக்திக்குள்ள வந்துருவாங்க, அறிக்கை செஞ்சிருவாங்கன்ற சாத்தான் பயத்தினாலதான் உங்களை சர்ச்சுக்குள்ளே விட மாட்டேன்றான். ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க ஈடுபடுறதுக்கு அவன் விடமாட்டேன்றான். இந்த நாளிலே யோசித்து பார்ப்போம், நாம் எடுக்கின்ற தீர்மானங்களிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும், அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணுவான், நம்ம எந்த விஷயத்தை நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த விஷயத்துலதான் மறுபடியும் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். குறிப்பாக குறிப்பாக நீங்க நியூ இயர்ல எடுக்கிற தீர்மானத்தையும் அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். அதே மாதிரி டெய்லி நான் பைபிள் வாசிக்கும் போது, ஒருவேளை இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன சோதனை வரும் இன்னைக்கு? ஐ ஹாவ் டு பி ரெடி. அப்போ என்ன சோதனை வரும் எனக்கு? எனக்கும் என்னுடைய ஒய்ஃப்க்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், இல்ல அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நான் தவறா புரிஞ்சிட்டு இருப்பேன், இல்ல அவங்க தவறா புரிஞ்சிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல ஏதோ ஒரு மூன்றாவது நபரை குறித்து ஒரு பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து எங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே இருக்காது, ஆனா ஒரு மூன்றாவது நபருடைய பிரச்சனையை நாங்க பேசி அதன் மூலமா எங்க ரெண்டு பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்ப ராத்திரி நான் படுக்க போகும்போது நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துருச்சு, என் மனைவி நான் திட்டேனே, அவங்க மனசை நான் உடைச்சிட்டேனே, என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன், ஓஹோ காலையில் நான் என்ன வாசித்தேன் இன்னைக்கு, புருஷர்களே உங்க மனைவிடத்தில் அன்பாயிருங்க, மனைவியை சிநேகியுங்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குதே. அப்போ நான் பைபிள் வாசிக்கிறத பிசாசு பாக்குறான், அசுத்தாவிகள் பாக்குறாங்க. அப்போ அவங்களுடைய டார்கெட் என்ன? ஓஹோ இந்த வசனத்தை நீ வாசித்திருக்கிறியா, இந்த வசனத்தை நீ மீறி நடக்கணும், அதுதான் அவங்க டார்கெட். இந்த வசனத்தை நீ கீழ்படியாம போகணும், அதற்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்வாங்க. பிரச்சனைகளை கொண்டு வருது, ஒரு ஒரு போன் காலா இருக்கலாம், எதிர்பார்க்காத ஒரு நபர் திடீர்னு ஒரு போன் கால் பண்ணுவாங்க, குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும். திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நபர் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, குடும்பத்துல ஒரு பிரச்சனை உண்டாகிடும். இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம அசால்ட்டா நினைச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் எவ்ரி திங் இஸ் ஸ்பிரிச்சுவல், ரூட் எங்க ஸ்பிரிச்சுவல்ல தான் இருக்குது, ஆவிக்குரிய காரியத்தில் தான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் போது ஏதோ சாதாரணமா வாசிச்சு நிறைய பேர் பாவத்துல விழுறது காரணம், பைபிள் வாசிக்கிறவங்க ஜோம் பண்றவங்க பாவத்துல விழுறது காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாசிக்கிறாங்க, அதை நான் சீரியஸா எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க நான் வாசித்தேங்க, கத்துற என்கிட்ட பேசினாருங்க, அவ்வளவுதான். இல்லங்க, அந்த விஷயத்துல தான் அவங்க சோதனை வரும். நீங்க எந்த பைபிள் ரீடிங் நீங்க வாசிக்கிறீங்களோ அந்த அந்த ஒரு அந்த விஷயம் கத்துற உங்ககிட்ட பேசுவார், எந்த விஷயத்த கத்துற உங்க சோதனை வரும். சரி பிரதர், அப்ப நீங்க சொல்றீங்க பைபிள் வாசித்தா சோதனை வருதுன்னு சொல்லி, அப்ப நான் பைபிளே வாசிக்காம விட்டுறேனே, பைபிளே வாசிக்கல நான், அப்ப சோதனையே வராது. அதுதான் கிடையாது. என்ன நடக்குன்னா, நீங்க பைபிள் வாசிக்காம இருந்தாலும், நீங்க பைபிள் வாசித்தாலும் உங்களுக்கு சோதனை வரும், பைபிள் வாசிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு சோதனை வரும். அப்ப பைபிள் வாசிக்கலனா எப்படி சோதனை வரும்? பைபிள் வாசித்தாதானே எந்த போர்ஷன்ல இருந்து சோதனை வரும் சொல்றீங்க, பைபிள் வாசிக்கலனா எப்படி வரும்? நீங்க நல்லா கவனிங்க, நீங்க பைபிள் வாசிக்கலனா நீங்க என்ன பைபிள் போர்ஷன் வாசிக்க போறீங்கன்றது பிசாசுக்கு தெரியும், சரிங்களா? நீங்க என்ன வசனம் வாசிக்க போறீங்கன்றது அவனுக்கு தெரியும், வாசிக்காத உங்க தப்பு. ஆனா நீங்க எந்த பைபிள் போர்ஷன் வாசிக்க போறீங்களோ அந்த பைபிள் போர்ஷன்ல இருந்து நீங்க ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்றீங்க பாருங்க, அந்த விஷயத்துல உங்க சோதனை கொண்டு வருவான். ஆனா உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நீங்க பைபிள் வாசிக்கல, நீங்க அதை மெடிடேட் பண்ணல, அதன்படி நான் நடக்கணும்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கல, அது யார் தப்பு? உங்களுடைய தப்பு. அப்போ நம்ம குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது, தப்பு யாருது? எந்ததான். அதனால நீங்க பைபிள வாசிங்க, அந்த பைபிள கர்த்தர் இன்னைக்கு என்ன இந்த வசனத்தோடு என்னோட கூட பேசுறாரு. நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, ஆதியாகமத்துல நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல மத்தேயுல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல சங்கீதத்தில இருந்து ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நீதிமொழிகளை வாசிக்கிறீங்களா, நீங்க ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆனால் தவறாமல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது, நான் வேதத்தை வாசிக்கும் போது திஸ் இஸ் எ ப்ரொஃபட்டிக்கல் புக், இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், இந்த தீர்க்க தரிசன புத்தகம் நான் என்ன வாசிக்கிறேனோ எனக்கு காட்டுது, தம்பி இன்னைக்கு இதுலதான் உனக்கு பிரச்சனை வரப்போகுது, நீ உஷாரா இருந்துக்கோ,
இப்படி இப்படி செய்ய நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், கர்த்தர் எனக்கு அட்வைஸ் பண்றாரு. அப்ப நான் என்ன பண்றேன், ஓஹோ நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு என்ன, இந்த விஷயத்துலதான் எனக்கு இப்ப பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நான் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் ஆயிடுறேன். ப்ரிப்பேர் ஆயிட்ட பிறகு பிரச்சனை வரும்போது நான் என்ன யோசிப்பேன், ஓ எனக்கு தெரியும்ப்பா ஏற்கனவே, ஏன்னா நான் காலையில வாசிச்சது இதுதான், நான் காலையில வாசிச்ச பைபிள் போர்ஷன் இதுதான், எனக்கு பிரச்சனை வருது அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் எப்போ யுத்தத்துக்கு நிக்கும் போது பிரச்சனைகள் வரும்போது நான் எதிர்த்து நின்று ஜெயிச்சிடுறேன். ஏன், ஐ எம் ப்ரிப்பேர்ட். பட் இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஃபால் இன் த டெம்டேஷன். அதனால பிரியமானவர்களே, நீங்க ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்கள். எப்படி தீர்மானம் எடுக்கணும், வேத வசனத்தை வாசித்து அதுல கற்றுக்கொள்ளுகிற நான் காரியத்தை இனி கர்த்தர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, நான் அதை தீர்மானம் எடுக்கிறேன், இன்னைக்கு நான் அதை செய்வேன், இன்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு பிரோதனை வரப்போதுன்னு கர்த்தர் காண்பிச்சிட்டாரு, நான் ஜெயிப்பேன். பிசாசு என்னை சோதிச்சாலும் பரவாயில்ல, அந்த சோதனை எதிர்த்து நின்று போராடி நான் ஜெயிப்பேன் என்று நம்ம பரிசுத்த ஆவியினுடைய உதவி கேட்டு நம்ம ஜபத்தோடு கூட அந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது, ஏதோ நியூ இயர் 1st மாத்திரமல்ல தீர்மானம், வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது, நாம் தீர்மானம் எடுக்கும்படியா நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அதனால அருமையானவர்களே, நான் சொல்லுகிற காரியம், இந்த நாளிலே நீங்கள் அதிகமாய் நீங்க வேத வசனத்தை நீங்க வாசிங்க, அதை நேசிங்க, அதை நீங்க மெடிடேட் பண்ணுங்க, மைண்டுக்குள்ள நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருங்க. இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. அதனால அதை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும்போது எந்த பிசாசும் எந்த அசுத்தாவியும் எந்த டெம்டேஷனும் வரும், அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கும்படியான ஒரு பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு பிரகாசமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு வெற்றியுள்ள ஆண்டாக, அதை நான் சொல்ல விரும்புவது, ஒரு வெற்றியுள்ள ஆண்டாக. எத்தனை தடவை நீங்க பாவத்துல விழுந்து 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 தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க, போராடுறீங்க, அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நல்லா ஒரு உபவாசம் பண்ணி ஜபிச்ச உடனே ஜெயிக்கிற மாதிரி தெரியுது, மறுபடியும் விழுந்துடுறீங்க, மறுபடியும் விழுந்துறீங்க, மறுபடியும் விழுந்துறீங்க. ஆனா இந்த 2022 இந்த ஒரு தீர்மானம் நீங்க எடுங்க, ஒவ்வொரு நாளும் ஐ எம் கோயிங் டு ஃபில் மை செல்ஃப் வித் த ஹோலி ஸ்பிரிட். வேர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட்? இன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் எடுத்து என்னை நான் ஃபில் பண்ணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். என்னை நிரப்பும் போது இந்த வார்த்தை என்னை நிரப்புது, பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறார், எனக்கு பலனை கொடுக்கிறார், எனக்கு வழியை காண்பிக்கிறார், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும், நிச்சயமாக மாறும். 2022 உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசமான ஒரு ஆண்டாக, ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆண்டாக இருக்கும்படியாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆண்டுகள் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1st நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறோம், ஆனால் அது ஒரு வாரம் ஒரு மாசம் கூட தாண்ட மாட்டேங்குது. அந்த தீர்மானத்திலிருந்து நாங்கள் வெளியில வந்துடும், அந்த பாவத்தை நாங்கள் விழுந்துடும், இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் அதை செய்ய முடியாமல் போனதற்கான காரணம் என்ன என்பதை இன்று நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் தீர்மானம் எடுக்கும்பொழுது ஆவிக்குரிய உலகமே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் எந்த காரியத்தில் தீர்மானம் எடுக்கிறேனோ அதே விஷயத்தில் என்னை விழ வைக்கும்படியாய் பிசாசும் அசுத்தாவிகளும் அவர்கள் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் தகப்பனே. இனிமேலும் நான் தீர்மானம் எடுக்கும்போது ஏதோ விளையாட்டாக அல்ல, ஐ எம் கோயிங் டு பி சீரியஸ் இன் மேக்கிங் டெசிஷன்ஸ். நான் தீர்மானம் எடுக்கும் பொழுது இன் மை மேக்கிங் ரெசல்யூஷன்ஸ் ஐ எம் கோயிங் டு பி சீரியஸ் அபவுட் தட். நான் ஒரு அதை ஒரு உறுதியாய் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எப்படி இந்த வேத வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் நடக்கும்போது எனக்கு நிச்சயமாக நான் எடுத்த தீர்மானங்களே நான் நிலைத்திருக்க முடியாத கர்த்தர் உதவி செய்வார் என்ற தைரியத்தோடு கூட ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. எடுக்கின்ற தீர்மானங்களிலே உறுதியாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய பலனுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து
புதிய வருஷத்துல கூட நம்ம நிறைய காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல இருந்து நான் சொல்லுகிற எல்லா காரியங்களுமே ஸ்பிரிச்சுவலான காரியங்கள். வி ஆர் கோயிங் டு த ரூட் ஆஃப் தட் திங்ஸ். அதனால தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.